நண்பர்களே வணக்கம். நம்ம கடந்த ஒரு வருஷமாக வந்து வாழும் ஞானி பகவத்தையாவுடைய புத்தகத்திலிருந்து பலவிதமான இதை வந்து டெய்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ் மூலமாக நம்ம இதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அடுத்ததாக வந்து பகவத்தையா வந்து பகவத் பாதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்மீக புத்தகம் ஒன்று மாதத்துக்கு ஒரு பிரதி ஒன்று வெளியிடுறாங்க. இதை நம்ம பார்த்தோம்னாக்கு இதில் ஐயாவோட கட்டுரை ஒன்று இருக்கும், அன்றாட நம்ம சந்திக்கிற பிரச்சனையை பற்றி ஒன்று இருக்கும், அடுத்தாப்பில் ஒரு கேள்வி பதில் மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்கும், அப்புறம் ஒரு ஜென் கதையை வந்து நம்மளுடைய அன்றாட இதில் எப்படி தொடர்புபடுத்தி ஒரு இது இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு ஆன்மீக புத்தகம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட இது முக்கியமாக ஒரு அறிவியல் புத்தகமாக தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் அடுத்ததாக நான் என்ன நினைக்கிறேன், அன்றாட நம்ம இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம அண்ணமே ஞானி ஆகிட்டோம், இருந்தாலும் நம்ம அன்றாடம் வந்து நம்ம சந்திக்கின்ற பல பிரச்சனைகளை வந்து எப்படி அறிவுபூர்வமாக இந்த ஞானத்தோட தொடர்புபடுத்தி பார்க்கறது அப்படிங்கிறத வந்து நம்ம ஐயாவோட பார்வையில் நம்ம அதை பார்த்தோம்னாக்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அப்படி பார்க்கும்பொழுது இப்போ சமீபத்தில் வந்த ஏப்ரல் மாத இதழிலிருந்து ஒரு கட்டுரையிலேருந்து நம்ம இப்போ சொல்கிறோம். இப்போ அதாவது ஆன்ம சாஸ்திரம்லாம் வந்து ரெண்டு விதமான அணுகுமுறையை சொல்லுது. அதாவது முதலாவது வந்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு அணுகுமுறை, அடுத்தாப்புல வந்து நம்ம மற்றவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ரெண்டாவது அணுகுமுறை. இதையே தான் வந்து பகவத்தையா வந்து என்ன பண்ணிடுறாரு, அதை வந்து அகம்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்மளுடைய அறிவியல் பூர்வமாக இதை அப்ரோச் பண்ணுறாங்க. அதாவது நம்மளுடைய அகத்தில் வந்து எத்தனையோ விதவிதமான உணர்ச்சியெல்லாம் நம்மளோட மனோ அனுபவமாக ஏற்படுதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். அந்த மனோ அனுபவம்லாம் அதான் மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம், இல்லை துயரமாக கூட இருக்கலாம், அது நன்மையானதாக கூட இல்லை நியாயமானதாக கூட இருக்கலாம், அப்படி இல்லைன்னா தீமையானதாக அதர்மமானதாக கூட இருக்கலாம். ஆனால் அது எப்படி இருந்தாலும் சரி அதை நம்ம வந்து சீரமைக்க தேவையில்லை, அது எல்லாம் அது தானாக வந்தது தான், அதை நம்ம கொண்டாடல, இப்படி தானாக வந்ததுன்னா தானாகவும் மறைஞ்சி போயிடும், இந்த அகத்தை சீரமைக்கிற வேலை நம்மளுக்கு எதுவும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம பல விதத்தில் நம்ம பார்த்துருக்கோம். இதுலேருந்து இப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு வந்து நம்ம இந்த அகத்தை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக கூட எடுத்துக்கலாம். இப்படி தாமா இயங்குற இயற்கையான இயக்கமாக அதை எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளுடைய அகமே வந்து தன்னைத்தானே அது சீரமைச்சுக்குது, சமன் செஞ்சுக்குது. அதனால் அகத்தில் வந்து எந்த வேலையும் கிடையாது அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கும் போது இந்த முதலாவது அனுகூலம் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற கேள்வியை வந்து எந்த வேலையும் கிடையாது அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறது தான். ஆனால் இப்போ இந்த ரெண்டாவது சொன்னோம் பார்த்தீங்களா, இப்போ நம்ம எப்படி மற்றவங்க அதாவது நாம் மற்றவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது, இது வந்து ஒரு புறச்செயலாக இருக்குது. இது வந்து ரெண்டாவது பணி. இந்த வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. அகத்தை வந்து நம்ம சுத்தமாக புறக்கணிக்கலாம், ஆனால் புறத்தை நம்ம புறக்கணிக்கவே முடியாது. இது சம்பந்தமாக அடுத்தடுத்து என்ன சொல்கிறாங்கிறத நம்ம நாளைக்கு கொஞ்சம் பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு அகச்செயலாக எடுத்துக்கிட்டு அதில் நம்ம எதுவும் செய்ய முடியாது, செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி பார்த்தோம். அதே வந்து அடுத்தாப்பில் நாம் மற்றவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத ஒரு புறச்செயலாக எடுத்துக்கிட்டு அதில் நம்மளுடைய பணி இருக்குன்னு சொல்லி சொன்னோம். அதை இன்றைக்கி பார்க்க போகிறோன்னு சொன்னோம். இப்போ வந்து நம்ம புறத்தை எதிர்கொள்கிறதுக்கு இந்த அணுகுமுறையை தான் நம்ம தர்மசாஸ்திரங்கள்லாம் நல்லா விவரிக்குது. இப்போ காலால் மட்டுமே நடந்து போகிற இடத்துக்கு வந்து மோட்டார் வாகனத்தில் நம்ம போனோன்னு வச்சுங்களேன், நம்ம அது ஒரு இடர்பாடை தான் ஏற்படுத்தும். இப்படி பாதைக்கு ஏற்றபடி பயணம் செய்கிறது வந்து தேவையற்ற துன்பங்களை குறைக்கிறதுக்கு பயன்படுது. அகத்தை பொறுத்தளவில் நமக்கு புறப்படுற இடமும் கிடையாது, அடையிற இடமும் கிடையாது. அதனால் அங்கே பாதை அமைக்கிறதுக்கு ஒரு பிரச்சனையாக போயிடுது. பாதை அமைக்கிறது தான் ஒரு பிரச்சனை, அதனால் சும்மா அப்படியே விட்டுற வேண்டியதுதான். அதனால் அகத்தையும் அந்த அகத்தோட இயக்கத்தையும் நம்ம முழுமையாக ஏற்றிக்கிட்டு அதை புறக்கணிச்சிட்டா மட்டும் போதும். இப்படி
நம்மளோட அகத்தையும் அக ஏக்கத்தையும் முழுமையா புறக்கணிச்சிட்டோம்னா இப்ப புறநிகழ்வு எல்லாம் சீராகிடுமா? அப்படி கிடையாது. ஏன்னா இந்த புறநிகழ்வுங்கிறது வந்து அது நம்மளோட கட்டுப்பாட்டுல ஏதாவது இருக்குது, புரியுதுங்களா? புறநிகழ்வு வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம், அது அப்படி கிடையாது. புறநிகழ்வுல கூட பார்த்தோம்னா எத்தனையோ விதமான தன்மையில எத்தனையோ விதமான செயல்பாடுகளாக அமைஞ்சிருக்கலாம். இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிங்கம் ஒன்னை பார்க்கணும், அதுக்கு நம்ம உணவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம விரும்புறதா நம்ம வச்சுக்குவோம். நம்ம சிங்கத்துக்கான உணவை எடுத்துக்கிட்டு சிங்கத்தை தேடி ஒரு டீப் ஃபாரஸ்டுக்குள்ளார நம்ம இப்போ நுழைஞ்சு போறோம். அந்த காட்டுக்குள்ள சிங்கத்தையும் பார்த்துடுறோம். அந்த இப்போ வந்து நான் என்ன பண்ணணும், நான் என்கிட்ட இருக்கிற சாப்பாட்டை வந்து அந்த சிங்கத்துக்கு கொடுக்கணும். அப்படி நான் சிங்கத்துக்கு சாப்பாட்டை கொடுக்கறதுக்கு அந்த உணவு நின்றுட்டு அது என்ன பண்ணும், சிங்கம் வந்து அதை சாப்பிட்டாலும் சாப்பிடலாம், என்னைய கூட சாப்பிட்டாலும் சாப்பிட்றலாம். ஆனால் அதே வந்து இப்போ ஒரு மிருக காட்சி சாலையில் மியூசியத்துக்குள்ளார இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு சிங்கம் அது ரொம்ப பாதுகாப்பான முறையில் இருக்கும், அதை நம்ம அணுகி நம்மளோட ஆசையை கூட நம்ம நிறைவேற்றிக்கலாம். இந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிற அந்த புற செயலோட நம்ம தொடர்பு கொள்றப்ப அதோட தாக்கம் வந்து நம்மளோட மனசுல கூட எதிர்விளைவை ஏற்படுத்ததான் செய்யுது. அப்படி இந்த புற நிகழ்வு எல்லாத்தையுமே கூண்டில் அடைச்சிக்க முடிஞ்சாக்க அதை வந்து நம்ம எளிதாக கூட அணுக முடியுது. இந்த புற நிகழ்வுலாம் நம்ம எப்படி கூண்டுக்குள்ளார அடைக்கிறது? இப்போ புற நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இல்லை எப்படி செயல்படணும், எப்படி செயல்படக்கூடாது, அப்படிங்கிற முடிவுகளை தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த முடிவு தான் இங்கே வந்து கூண்டு மாதிரி இருந்துக்கிட்டு நம்மளுக்கு உதவி பண்ணுது. இப்போ வந்து நீங்கள் ரெண்டு நாட்டுக்கு இடையில எல்லை அவங்க நிர்ணயம் செஞ்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமேட்டு யாருமே அந்த நாட்டை பற்றி அவங்களோட எல்லை பாதுகாப்பை பற்றி எதுவும் சிந்திக்க தேவையில்லை. அவங்கவுங்களோட திட்டங்களையும் செயல்பாடுகளையும் அவங்கவுங்களோட எல்லைக்குள்ளேற சுதந்திரமாக வச்சுக்கிட்டு நல்லா முன்னேறிட்டு கூட போகலாம். ஆனால் இந்த அகத்தை பொறுத்தளவில் எந்த விதமான கூண்டு கூட அவசியம் இல்லை, அங்கே எல்லைகளும் கூட தேவையில்லை. அங்கே என்ன வேணாலும் நடக்கட்டும், எப்படி வேணாலும் நடக்கட்டும், எல்லாம் ஒன்று தான், அனைத்தும் நன்றே அனைத்தும் ஒன்றே அப்படிங்கிற இதில் நம்ம போயிடணும். அதனால அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த வேலையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அகத்தை நம்ம மனத்தை வந்து நம்ம சுதந்திரமாக விட்டுவிட்டா கூட நம்ம வந்து இந்த அகத்தோட உதவி இல்லாமல், அதாவது நம்மளோட மனசோட ஒத்துழைப்பு இல்லாமல் நம்ம செய்ய வேண்டிய புற செயலை சரிவர செய்ய முடிய மாட்டேங்குது. இந்த புற செயல் சம்பந்தமாக நம்ம சில முடிவை வந்து ஒரு சில எல்லையோடு எடுத்துக்க வேண்டிய இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம சில முடிவு எடுக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி செயல்களுக்கு வேண்டிய ஒத்துழைப்பு எல்லாமே நம்ம அகத்திலிருந்து அந்த முடிவை எடுக்கும் பொழுது நமக்கு கிடைக்குது. அது என்ன முடிவு அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து இந்த புறச்செயல் சம்பந்தமாக நம்ம சில முடிவை எடுக்கும் பொழுது, அதாவது எல்லைகளை அமைச்சிக்கிறப்ப அந்த செயலுக்கு வேண்டிய ஒத்துழைப்பு எல்லாமே வந்து நம்ம அகத்திலேருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம். அது என்ன இப்போ முடிவுங்கிறத நம்ம பார்க்கலான்னு சொன்னோம். அதாவது இப்போ கணவனும் மனைவியாக வாழ்கிறவங்க இருக்காங்க, அவங்க வந்து இப்போ மாமியார் மருமகள் பக்கத்து வீட்டுக்காரங்க, அப்புறம் சொத்து பத்து மற்ற தொழில் பங்காளி அங்காளி, இப்படி பல விதமான இணைப்புகளோட தான் நம்மளோட புற வாழ்வு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த உறவுங்களுக்கிடையே பல முரண்பாடுகள் கூட சமயத்தில் ரொம்ப சாதாரணமாக ஏற்பட்டு போடுது. அது ரொம்ப கடுகா தோணுனா கூட சமயத்தில் அது ரொம்ப பெரிய மலையாட்டம் அது வளர்ந்து போயிடுது. இப்படி பல உறவுல சமயத்தில் வந்து பிரிவில் கூட அது முடிஞ்சு போயிடுது. சில உறவுகள் வந்து ரொம்ப தீராத பகையில் கூட அப்படியே முடிஞ்சு போயிடுது. இந்த மாதிரி புறத்தில் ஏற்படுற விரிசல் தான் நம்மளோட மனசில் கூட தேவையில்லாத மன இறுக்கம் மற்றும் போராட்டத்தெல்லாம் ஏற்பட்டு விட்டுது. இப்போ நம்ம கணவன் அல்லது மனைவியோட முரண்பாடு ஏதாவது ஏற்படும் போதோ, இல்லாட்டி இது மாதிரி நம்ம பக்கத்து வீட்லேயோ இல்லை நம்ம அங்காளி பங்காளிங்கள்கிட்ட ஏதாவது முரண்பாடு ஏற்படும்போதோ நம்ம என்ன செய்கிறோம்? அவங்க சம்பந்தமான எதிர்மறை சிந்தனையெல்லாம் நமக்கு ஏற்படுறது கூட, அப்புறம் அவங்க சந்தேக கொண்டோட நம்ம அவங்கள பார்க்கறது எல்லாமே கூட நடக்குது. இதனால் என்ன விளையுது? அவங்களுக்கும் நமக்கும் உள்ளார முரண்பாடு தான் இதனால் வளர்ந்துக்கிட்டே வருது. இந்த நிலைமையில் வந்து இந்த முரண்பாடுகளை நம்ம எப்படி எதிர்கொள்கிறது? கூண்டுகளையும் எல்லைகளையும் அமைச்சிக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் விட்டு விலகி இருக்கிறதான் தீர்வா?
அப்படியே விலகி இருந்தாலும் கூட இந்த வெறுப்புங்கிற நெருப்பு இருக்கு பாருங்க, அது பாட்டுக்கு அப்படியே உள்ளுக்குள்ள கப்ப கப்ப கப்பகன்னு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. அந்த நெருப்பு ஏதாவது ஒரு சமயத்தில் வந்து சமயத்தை அப்படியே எரிமலை மாதிரி இடிச்சு கூட அப்படியே செதறிடுது. அப்படி ஒதுங்கி போகாமல் விலகி போகாமல் அப்படியே நெருங்கி இருந்தால் அப்போ என்னாதுன்னா அது ரொம்ப மேலும் நெருக்கடியும் பல பிரச்சனையும் கூட ஏற்படுத்துது. இப்போ இந்த மாதிரி சமயத்தில் வந்து இது சம்மந்தமான என்ன தீர்வுக்கு தான் நம்ம வர வேண்டியிருக்கு. இப்போ உறவுங்களோட மட்டுமே முரண்படலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க அது கொஞ்சம் சுலபமாக தெரியுது. அது எப்படி ஒரு தீர்வு அமைய முடியும், முரண்பாடே இல்லாமல் இருக்கிறது தானே தீர்வாக அமைய முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நீங்கள் கூட நினைக்கலாம், இப்போ உறவுகளோட முரண்பட்டால் அது பகையாகத்தானே மாறிடும், நீங்கள் வந்து உறவுகளோட மட்டுமே முரண்படலாம் அது தீர்வாக அமையணும் எப்படி சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இதை வந்து நம்ம வேறு விதமான ஒரு அணுகுமுறையில் தான் நம்ம இதை சொல்கிறோம். இப்போ வந்து அதே கணவன் மனைவி எடுத்துக்கோம். இப்போ எதனாச்சும் ஒரு கோபத்தில் வந்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கனவி மனைவியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க ஒருத்தர் மேலே கடுமையான வார்த்தையே பிரயோகிச்சுட்டே இருக்காங்க, அதனால் ரெண்டு பேர்த்துக்கும் மனக்காயம் வந்துடுது. இந்த வார்த்தையை கூறுறதுக்கு இந்த ஆளுக்கு என்ன தகுதி இருக்குது, இல்லை இந்த அம்மாளுக்கு என்ன தகுதி இருக்குன்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க நின்றுக்கிட்டு இருந்தோம்னாக்க அது கோபம் வந்து மேலே மேலே இதாகிட்டே இருக்குது. இப்போ வந்து நம்ம கோபத்தை இன்னும் எவ்வளோ வேகமாக வெளிப்படுத்தி திருப்தி அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மேலும் மேலும் கோபமான வார்த்தையை விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ரெண்டு பேரும் அப்புறம் சமாதானம் ஆகிட்டால் கூட இதனால் ஏற்பட்ட காயம் வந்து ரொம்ப ஆறாத ரணமாக இருந்துக்கிட்டு அப்படியே உள்ளுக்குள்ளேயே புறையோடி போடுது. இப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பல பேர்த்தோட தொடர்பு கொண்டுட்டு வாழ வேண்டியவங்களா இருக்கும். ஏதோ சில காரணத்துக்கு நம்ம வந்து மற்றவங்களோட முரண்பாடு கொள்ள நேரிடலாம். இதை வந்து நம்ம எப்படி அணுகிறது? இப்போ பாருங்க, ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் இடையில இல்லை ஒரு தந்தைக்கும் குழந்தைக்கும் இடையில ஒரு முரண்பாடு ஏற்பட்டால் என்ன ஆகும்? அந்த முரண்பாடு எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வழியைத்தான் தரும், ஆனால் அது எப்பவுமே ஒரு பழிவாங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தாது. மனசளவில் அவங்களுக்குள்ளார அந்த உறவு முறை இருக்கிறது வரைக்கும் அவங்க ஒவ்வொருக்கொருவர் எத்தனை தான் முரண்பட்டால் கூட அது வந்து ஒரு முரண்பாடு அப்படிங்கிற தீவிரமான நிலை கிடையாது. இது இது எத்தனையோ சூழ்நிலையில் நம்ம மற்றவங்களோட முரண்பாடு ஏற்பட நிலைமை நடந்திருக்கலாம். அந்த நிலைமையில நம்ம வந்து அவங்களையும் வந்து இவர் நம்ம நமக்கு ரொம்ப வேண்டியவர் தான் அப்படிங்கிற முடிவை நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு கூட நம்ம முரண்பாட்டை கூட அவங்க மேலே வெளிப்படுத்தலாம். ஒரு நம்மளுக்கு வேண்டியவராக இருந்தால் கூட ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்மளோட ஒரு தகாத முறை நடந்துக்கிறப்ப அவர் வந்து அவர் மேலே நமக்கு ரொம்ப கோபமான எண்ணம் ஆவேசமான எண்ணம்லாம் கூட நம்ம அறியாமல் முதல்ல ஏற்படத்தான் செய்யுது. ஆனால் நாம சிந்திச்சு அவங்கள நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவங்களா தான் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன், முடிவு செஞ்சுட்டு நம்ம முரண்பட்டோம்னாக்க அது ரொம்ப தீவிரமான இதாக கூட வெளிப்படாது. இது மாதிரி நம்ம யாரோட முரண்பட்டாலும் அவருக்கு வந்து நமக்கு வேண்டாதவர் இல்லை அவர் நம்மளுடைய எதிரி அப்படிங்கிற தகுதியை மட்டும் நம்ம அவங்களுக்கு வழங்கிடக்கூடாது. அவர் நம்மளுக்கு வேண்டியவர் உறவினர் அப்படிங்கிற அணுகுமுறையோடு நம்ம முரண்படும் போது அங்கே இந்த மாதிரி வெறுப்பு வன்மம் அதெல்லாம் சுத்தமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த அணுகுமுறையில் வந்து நம்மளோட முரண்படுறவங்களே கூட நம்ம உறவுகளை பார்த்து அவங்களோட நம்ம கொஞ்சம் முரண்பட்டிருக்கிறது கூட தப்பு எதுவும் கிடையாது. இந்த மாதிரி நம்ம ஒரு அணுகுமுறையை பார்க்கும் பொழுது நமக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க எதிரி அப்படிங்கிற மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க தானே. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள் ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள